புரோவலனருக்கு வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்ட்ரல் ஏசியாவிலே ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து குதிரை இறைச்சி சமையல் செய்கிற இடத்துக்கு தான் வந்து நிற்கிறோம். அது பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் டஸ்கன் என்ற இடத்துல வந்துருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட சுமாராக 10 டன்னுக்கும் அதிகமான உணவு வந்து இங்கே சமைக்கப்படுறதுன்னு சொல்லிக்கிறேன். பார்த்திங்கன்னா இங்கே வந்து மெயினாக வந்து ஃபுல்லாகவே குதிரை இறைச்சி மட்டும்தான், வேறு இறைச்சி வந்து இங்கே கிடையாது. குதிரை இறைச்சியும் அரிசியும் மற்றது இந்த காய்கறி வகைகளும் போட்டு தான் அவங்க இதை மேக் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து டஸ்கன் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் வந்து இது வந்து ஒரு ஃபேமஸான அவங்களோட ட்ரெடிஷ்னல் சாப்பாடாக இருக்குது. இதை வந்து யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க இங்கே வாராக்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், இந்த ஒரு பெரிய அளவிலான ஒரு அண்டான்னு சொல்கிறேன் என்னென்னு சொல்கிறாங்க, அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து நார்மலாக 400 to 500 kilos வந்து இதில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா பாருங்க. அதில் வந்து கொதிச்சு கொண்டிருக்குது. இப்போ வந்து சாப்பாடு செஞ்சுட்டுனா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கடைசியாக என்ன மாதிரி மேக் பண்ணுறேன்றதை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்ததுடன் பார்க்குறோம், ஸ்டார்ட்டில் இருந்து பாருங்க எப்படி இருக்குதாண்டு ஒரு பெரிய அளவு. இது வந்து இப்போ செய்து முடிச்சுட்டுனா அது இந்த ப்ரொசஸிங் வந்து ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த இந்த வீடியோவிலே லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து செஞ்சு இப்போ இதை வந்து ஆக்களுக்கு இப்போ இது கொடுக்குற டைம் அது கொடுத்துக்கோன் இருக்கீங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா குதிரை ஆச்சு. இது வந்து வெட்டி வச்சிருக்கணும் பாருங்கள். கீழே வந்து அது கீழே பொதிச்சு கொண்டுருக்குது. இது வந்து அடுத்தது மேக் பண்ணுறதுக்கு அதில் வச்சிருக்கணும் பாருங்கள். அந்த குதிரை இது வந்து வேறு ஒரு கறி ஒன்று, அதுக்குரிய கறி வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த செய்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அது முன்னுக்கு இருக்கிறத வந்து பெரிய அளவிலான ஒரு ஏரியா, அந்த பெரிய பெரிய சட்டி மாதிரியான உண்டு. மற்ற இடத்துல வந்து சின்ன சின்ன இதில் வந்து இதிலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொண்டிருக்கலாம், வேறு வேறு ஃப்ளேவரில் செஞ்சு கொண்டிருக்கலாம். இந்த அளவு சைட் பார்த்திங்கன்னா வந்து பான் செஞ்சு கொண்டிருக்கலாம், பான் மேக் பண்ணி கொண்டு பேக்கரி மாதிரி உடனே மேக் பண்ணி வந்து சுடச்சுட கொடுத்து கொண்டிருக்கலாம். இவங்களோட பான் பார்த்திங்கன்னா ஒரு விதமாக இருக்கும், ஒரு பூ மாதிரியான ஒரு ஷேப்பில் அந்த பான் கூட பார்த்திங்கன்னா போன உள்ளுக்கு வந்து செஞ்சு வந்து அந்த பதில் ஒட்டி விடுவாங்க. அங்கே பாருங்கள் கரட்டி கரட்டி எடுத்து கொண்டிருக்கிற பானை செஞ்சுட்டு அந்த சுவரில் எப்படி ஒட்டி விட்டால் அது நின்றுடும். அதுக்கு பிறகு அது ஹீட் ஆகி எடுக்கிற டைம் வந்துட்டேன்டா, அதுக்கு அந்த எடுக்கிறதுக்கு இதுன்னு வச்சுக்கணும். அதை போட்டு வந்து எடுத்து ஒண்ணிக்கிறோம். அங்கே பாருங்க ஒரு பான் அடித்து ஒண்ணிக்கிறார். இதான் நான் என்ன பான்டது, அது இந்த தட்டொன்றில் வச்சு தட்டிட்டு அப்படி இந்த உள்ளு ஓட்டிட்டு வரார். அது அந்த வாட்டில் நிற்கிது அப்படியே. அது என்ன மாதிரியோ தெரியல, போடுற தானே உள்ளு அந்த ஹீட்டு பண்ணவோ தெரியல. அந்த பான் மா வந்து அப்படி அதில் ஒட்டி பிடிச்சி நிற்கிது. அது ஹீட் பண்ணி தண்ணிடணும்னா வெளியால் அடிக்கணும். அப்படி இதில் செஞ்சு செஞ்சு வச்சுருக்கிறார். பானுக்கு மேலே புண்ணோவில் இவங்க வந்து ரெண்டு போட்டிருக்காங்க எல்லா பானிலையும். உஸ்பெகிஸ்தான் நாட்டில் வந்து மெயினான வந்தது பான், அது அவங்களோட மெயினான ஒரு சாப்பாடு. அதை வந்து நாங்கள் மிஸ் பண்ணவும் கூடாது, மிஸ்யூஸ் பண்ணவும் கூடாது. அவங்க தந்தா பானை நாங்கள் மிச்சம் வைக்கவும் கூடாது, ஃபுல்லாக சாப்பிடணும். ஏன்னா அதுதான் அவங்களோட அந்த ஒரு ட்ரெடிஷன் அல்லது வந்து அவங்களோட கலாச்சார ரீதியாக அந்த பானுக்கு வந்து மாதிரி ஏற்றிருக்குது. இது பார்த்திங்கன்னா மரக்கறிகள் வந்து வெயிட் வந்துருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த அவிஞ்சு எடுத்த இறைச்சியை வந்து இதை வச்சு வெட்டி கொண்டிருக்கலாம். அவ்வளோவும் குதிரை இறைச்சி அப்படி வெட்டி வெட்டி அந்த சோறுக்கு மேலே போட்டு வந்து குடிக்கணும். மற்ற அந்த சின்ன முட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த காடைக்கோழி முட்டை மாதிரி சின்ன சின்ன முட்டைகள் அதெல்லாம் வச்சு வந்து அந்த ஃப்ளாப்புக்கு மேலே வச்சு தருவேன். ஃபேமஸ் சாப்பாடு பிலாஃப். பிலாஃப்
அப்புறம் நாளைக்கு டன் டு டன்ஸ் பிலாஃப் காய்ச்சலாம். டன் டு டன் சரியான ஃபேமஸான சாப்பாடு, எங்களுடைய சாப்பாடுன்னு சொன்னால் பிரியாணி மாதிரி இருக்கு. இது வந்து குதிரை ரச்சி. ஒரு நாளைக்கு இவங்க 2000 கிலோ மேக் பண்ணுறாங்க. இது ரைஸ், இது வந்து பிளம்ஸ், இறைச்சி, பீன்ஸ். அது இது வந்து நெருப்பிலே உண்டாக்குறது, நெருப்பு கீழே நெருப்பெறிஞ்சின்னு இருக்கும், நெருப்பிலேயே சமைக்கிறது. மாதம் சமையாக இருக்குது, சும்மா அந்த மாதிரி கமகமாக்குது. இந்த பாருங்க, நம்ம அப்படி வச்சுக்காங்கன்னு சொல்லி ஸ்பெட் பண்ணுறாங்க. அப்படி கண்ணு அப்படி அடிக்கிற அந்த பாட்டு வந்து கொண்டே இருக்குது. இவ்வளோ பாட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது குதிரை ரைஸ் தானே? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குதிரை ஃபிலாஃப், அதாவது குதிரை இறைச்சி பிரியாணி மாதிரியான வந்து எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை இறைச்சி எடுத்து சேர்த்து கட்டுறாங்க. அதை வந்து இப்போ அவங்க பொறிக்கைக்க வந்து அதண்டக்கூடாதுன்றதுக்காண்டு பார்த்தீங்கன்னா அந்த இறைச்சியை வந்து சேர்த்து கட்டுறாங்க. பாருங்கள் அப்படி கட்டினமண்டு. மற்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விறகு தான் யூஸ் பண்ணிங்கன்னா, கேஸோ ஏதோ இல்லை, உண்மையாக விறகு வச்சு தான் நீங்கள் வந்து நெருப்படுபடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து சட்டிக்குள்ளே வந்து முதல் போடி நம்ம வந்து அந்த கொழுப்புகளை போட்டுட்டு அதோட கொஞ்சம் எண்ணெயும் போட்டு வந்து அதை வதக்கினம் அந்த எண்ணெயும் சேர்ந்து வாரத்துக்கு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கட்டி வச்சுருந்த குதிரை ரச்சியில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போடினம் அந்த கொதித்த எண்ணெய்க்குள்ளே வந்து அதை போட்டு கொஞ்ச நேரம் வந்து அதை வந்து பொரிய விடணும் அதுக்குள்ளே. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த போட்ட ரச்சி வந்து கொஞ்சம் நல்லா அந்த வெண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கு பிறகு அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த பீன்ஸ் மற்ற இந்த மரக்கறி ஐட்டம் கொஞ்சம் போடணும், அதோடய கடலை அதெல்லாம் அந்த பொறிஞ்சு வந்து இந்த இறைச்சிக்கு மேலே போட்டு வந்து நல்லா வதங்க விடணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த என்னென்னு சொல்கிறோம் நாங்கள் இப்போ மசாலா பொடிகள் அதில் போடுற மாதிரி அந்த அவங்கட ரெசிபி வந்து அதில் போட்டு கொண்டுருக்குறாங்க. அதுக்கு மேலே எல்லாத்தையும் போட்டுட்டு அது வேகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலே சும்மா சட்டியால் மூடி விடுறாங்க. மூடி விட்டு அதுக்கு பிறகு சைட்டில் ஏதோ பேஸ்ட் எல்லாம் அவங்க மேக் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டில் போடுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அரிசி, கழுவி வச்சுருந்த அரிசியை கொண்டு வந்து அந்த போட்டது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த அரிசியை போட்டு வந்து அதுக்கு மேலே பரப்பி விடுறாங்க. அரிசியை போட்டுட்டு ஃபுல்லாக மூடாமல் பார்த்திங்கன்னா இடையிடையே கொஞ்சம் கொஞ்சம் மேலே அந்த மூடிகளை வச்சு மூடி விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அந்த மூடி எல்லாத்தையும் வழியால் எடுக்கிறாங்க. அந்த அரிசி வேகினதுக்கு பிறகு அவங்கள செக் பண்ணதுக்கு பிறகு அதை வந்து வழியால் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கிளற ஆரம்பிக்கிறாங்க. கிளற இருக்கிறதில் வந்து மேலே எடுக்கிறாங்க.
கீழே போட்டிருந்த இறைச்சியில் இருந்து எல்லாமே இப்போ திரும்ப மேலெடுக்கிறாங்க. பாருங்கள், இப்போ வந்து கொண்டிருக்குதாங்க, கீழே போட்ட அந்த இதுகளை எல்லாம் இப்போ வந்து கிண்டி கிண்டி மேலே எடுக்கிறாங்க. அந்த எண்ணெய் வந்து இப்போ கீழே கொதிச்சு கொண்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளுக்கு இருந்த கதம் ஸ்டார்டில் போட்ட ரச்சியை வந்து வெளியால் எடுக்கிறாங்க. வெளியால் எடுத்துகிட்டு அந்த ரச்சியை இனி சின்ன சின்ன பீஸ் பீஸ் பீஸாக கட் பண்ணித்தான் அந்த இதுக்கு மேலே இப்போ அந்த சோறு எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ரச்சியை தூள் தூளாக மேலே போட்டு தருவாங்க. பாருங்கள் எப்படி அவிஞ்சு வந்துருக்காண்டு. பாருங்க, அந்த கீழே இருந்த இறைச்சியெல்லாம் எடுத்து இப்போ மேலே வச்சுட்டு இப்போ வந்து பிளேட்டில் போட்டுட்டு அந்த இறைச்சியை வந்து அங்கால வச்சு வெட்டி கொண்டு இருக்காங்க. சின்ன சின்ன பீஸ் பீஸாக வெட்டிட்டு அதை வந்து பிளேட்டில் தூர போட்டு அதுக்கு மேலே வந்து அந்த இறைச்சியை மேலே போட்டு தருவாங்க. பாருங்கள், இதில் வந்து அந்த ரச்சியை வந்து சின்ன சின்ன பீஸ் பீஸாக கட் பண்ணி கொண்டுருக்குறாங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ரைஸுக்கு மேலே வந்து அப்படியே தூவி தருவாங்க அந்த துண்டுகளை வந்து. இது வந்து ஃபுல்லாகவே குதிரை இறைச்சி மட்டும்தான் இங்கே இருக்குது, வேறு எந்த விதமான இறைச்சியும் இல்லை, குதிரை இறைச்சி மட்டும்தான். அதுக்கு தான் இங்கே ஃபேமஸ் இங்கே பார்த்தீங்கன்னா. இதுக்காகவே நிறைய பேர் வந்துருக்குறாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காண்டி. உண்மையாக இது வந்து டேஸ்ட்டாக இருந்ததுதான் சாப்பாடும். அதிகளவான ஆட்கள் வந்து இங்கே வந்து நூறு சேராக இருந்தாலும் இங்கே வந்து தான் போவாங்க. ஏன்னா இது சென்ட்ரல் ஏசியாவிலே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சாப்பாட்டு உணவகத்தை கொண்டு இந்த ஃபிலாப் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த இடம். கட்டாயம் இங்கே வந்து எல்லாருமே விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து உஸ்பெகிஸ்தான் நாட்டிலே வந்து மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அதோட ஒரு அவங்களோட ட்ரெடிஷனல் சாப்பாட்டு இடம். இந்த இடத்துக்கு வந்து இவங்கட இந்த சாப்பாடு மேக் பண்ணுறதெல்லாம் பார்த்ததெல்லாம் அவங்களுக்கு இங்கே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வித்தியாசமான முறையில் சாப்பாடு மேக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதோட எத்தனையோ ஆயிரம் பேருக்குரிய சாப்பாட்டை வந்து ஒரே நல்ல ஒரே இடத்துல சமைச்சு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே டூரிசம் வந்து அவங்களோட சாப்பாட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் இந்த இடத்துக்கு வந்தது சந்தோஷம். உங்களுக்கு நாங்கள் இந்த இதில் என்ன மாதிரி இங்கே செய்கிறாங்கன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கலாம். குதிரை பிரியாணி, குதிரை ஃபிலாஃப் வந்து நாங்களும் ஃபஸ்ட் டைம் இங்கே சாப்பிட்டுருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் சந்தோஷம். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.